நாளைக்கு அரை கிலோ மட்டனில் மட்டன் கோலா குழம்பு, மட்டன் கோலா உருண்டை, மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அரை கிலோ மட்டனில் எலும்பு இல்லாத மட்டனாக ஒரு 100 கிராம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வணக்கிட்டு நம்ம அரைக்க போகிறதுனால வணக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஒரு 100 கிராம் மட்டன் எடுத்து இப்போ சின்ன சின்னதாக மட்டன் கோலா உருண்டை செய்கிறீங்கன்னா கறியில் தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா கழுவிட்டு இருக்கு பிழிஞ்சு ஒரு வடிகட்டியில் இது மாதிரி தண்ணி சொட்டுறாப்பில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சொட்டி தான் இப்போ நான் எடுத்து இதை அறுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பெரிய பட்டை இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். மீதி எலும்போடு இருக்க கறியை வறுவலுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி அதில் ஜீரகம், பட்டை, சோம்பு, 2 பச்சை மிளகாய், இந்த நறுக்கின கறி இது எல்லாத்தையுமே நல்லா இதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வணக்கிக்கிறேன். இந்த மாதிரி கறி வணங்கிட்டு இருக்கும்போதே தண்ணி வரும், இந்த தண்ணி நல்லா சுண்டணும். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் துருவன தேங்காய், 20-25 வரையும் சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிடுங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கறியை மட்டும் தனியாக எடுத்து இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லேயே நான் இந்த கறியை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் இந்த ஸ்பூன் அளவில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு இந்த கறியையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதில் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நான் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டையை போட்டுக்கிறேன். இது நல்லா வெந்துட்டு இருக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்பியும் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த உருண்டை வந்து உடஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சை நான் போட்டு எடுத்துட்டேன். அடுத்ததுக்கும் இதே மாதிரி உருட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளேயும் இது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு உருண்டையை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு உடைச்சி காட்டுறேன். பாருங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்கு. இந்த சூட்டோடே இருந்தால் சாப்பிடும்போது கரெக்டான அளவுக்கு இருக்கும். அவ்வளோதான், கம்மியான மட்டனில் இந்த கோலா உருண்டையை நம்ம ரெடி பண்ணிட்டோம். மீதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்பில் நம்ம உருட்டி போடுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நான் மட்டன் கோலா உருண்டையை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணேன்னா அந்த எண்ணெயிலேயே இந்த குழம்பையும் தாளிச்சிக்கலாம். அதனால் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே இப்போ நான் காட்டின இந்த கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் கடலெண்ணெய் போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால அந்த எண்ணெயை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். 2 கரண்டி அளவுனா நான் இது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால 2 கரண்டின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்பூன்லனா 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 1 பெரிய வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிட்டு இதுக்கு காய் எடுத்து வச்சுருக்கேன். 1-3 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய் இதையும் நல்லா இதோட வணக்கிக்கிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் மல்லித்தூள் இல்லைங்கிறதுனால
நான் வர மல்லி எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். அதை நான் தேங்காவோட லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிப்பேன். அதனால் நான் இப்போ மல்லித்தூள் போடலை. மல்லித்தூள் இருந்தால் இந்த நேரத்துலேயே நீங்கள் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடுங்க. மீதி இருந்த அந்த கோலா உருண்டை விழுதில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இதை மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஏன் இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன்னா, அப்போ தான் கோலா உருண்டை குழம்புல டைரெக்டாக போட்டு வேக வைக்க போகிறோம். அப்போ இது கரையாமல் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்து இதை மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இப்போ காய் வெந்ததுக்கப்புறம் இந்த கோலா உருண்டையை அந்த குழம்புல போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் 5 நிமிஷத்துக்கு. இதை மாதிரி கோலா உருண்டை குழம்புல உள்ளே முழுகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த கோலா உருண்டை நல்லா வேகும். இப்போ இதை 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் வறுத்த தனியாக, நான் தனியாக இல்லைங்கிறதுனால வறுத்தது போட்டிருக்கேன். நீங்கள் ஆரம்பத்துலேயும் சொன்னாப்பில் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா இதில் தனியாக போட தேவையில்லை. தேங்காவும் பச்சை மிளகாவையும் மட்டும் அரைச்சா போதும். இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கசகசா, முந்திரி, இந்த அரைச்ச விழுது 1 ஸ்பூனையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மீதி இருந்ததை நான் தேங்காய் பாலாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இந்த தேங்காவை மொத்தமாக சேர்த்தா குழம்பு வந்து கிரேவி மாதிரி திக்காகிடும். அதனால் தேங்காய் பாலாக நான் வடிகட்டி எடுத்துட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துருக்கேன். இப்போ தாளிப்புக்காக கொஞ்சம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கலருக்காக கொஞ்சம் மிளகாத்தூள். மிளகாத்தூள் போடும்போது எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது, இல்லைனா தீஞ்ச வாசனை அடைஞ்சிரும். இதில் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு இறக்குனிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீதி இருக்க மட்டனில் எலும்போடு தான் இருக்குது. இதை மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சம் எண்ணெய், இந்த கழுவுன மட்டன், மஞ்சத்தூள், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, தேவையான தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கறி நல்லா வந்துருச்சு. இதுக்கு மசாலாவுக்காக நான் 2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், அதே மாதிரி சோம்பு, ஜீரகம், ஒரே ஒரு கிராம்பு, பட்டை, 6 சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வரமல்லி, இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ வேக வச்ச அந்த கறியில் சேர்த்து விசில் போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. இது 1 விசில் வர வேண்டாம், சிம்லேயே வச்சு 1 விசில் வரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த மட்டன் வறுவலும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ மட்டன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவினிங்கன்னா சாப்பிடும்போது அந்த கொத்தமல்லி இலை வாசனையோட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் 1/2 கிலோ மட்டனை வச்சு இந்த 3 டிஷ்ஷும் செஞ்சு முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே தேங்க்யூ.